சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பா, 35 வருஷமா உன்னால ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ கெட்டவல, அதான் ஐயா உன்னை கொன்னாரு. இடுப்புல ஒரு பக்கம் நீங்க கொடுத்த குழந்தையோ இன்னொரு பக்கம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட்டு 200 ரூபாய் கொடுத்தா நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்களா? அப்படி ஓட்டு போடாத நாயங்க. நான் கொடுத்த பணத்தையும் குடத்தையும் என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே திருந்திருப்பேன். உனக்கு நான் என்ன இல்ல துரோகம் பண்ணேன்? இத்தனை வருஷமா நண்பர்களா இருந்த பிரிச்சுட்டியல்ல? யோ மாடசாமி, ஆத்திரத்துல அறுவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறீர. உமரை காப்பாத்தானே என் அப்பாவை கொன்னார அந்த ஐயா. ஆனா அந்த மனுஷன் நான் ஜோடிச்ச ஒத்த பொய்ய நம்பி நடு சபையில மூக்கிறது காட்டு கொடுத்துட்டீரே, வெக்கமா இல்ல உமக்கு? அந்த மனுஷன் கால கழுவி தண்ணி குடிக்கலாயா? ஆனா ஊ மூஞ்சில முடிக்க கூடாது. ஏனானா ஐயாவுக்கு எதிரி, ஆனா நீ துரோகி, பச்ச துரோகி. எதிரிக்கு மன்னிப்பு உண்டியா? ஆனா துரோகிக்கு மன்னிப்பு கிடையாது. நான் முடிச்சிட்டு இருக்கும் போது வெட்டவல, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது வெட்டவங்க. நான் சாமியா இல்லன்னு சொன்னேன், ஆனா நீங்க சாமிய கல்லுட்டீங்க. என்ன பயத்தால திருந்துறேன்னு பாக்குறீங்களா? குவாரிக்கு வைக்கிறதுக்காக லைசன்ஸோட 15 கிலோ வெடி மருந்து வீட்டுல வச்சிருக்கேன். உருட்டி உருட்டி வீசின ஊரே காலி ஆயிடும். நான் எப்ப வேணாலும் திருந்துவல, ஏன்னா என் அப்பன் தான் கெட்டவ. ஆனா என்ன பெத்த அம்மா நல்லவல. 18 கோடி செலவழிச்சு கிடைக்காத பதவிய 10 பைசா பேப்பர்ல தூக்கி அடிச்சு போயிட்டாங்க செல்லதுரை. அவன் தான் மனுஷன். எனக்கு பதவியும் வேண்டாம், ஒரு வேண்டாம். ஐயா கூப்பிட்டீங்களா? தம்பி, தேர்தல் வந்து நீ வாபஸ் ஆகிட்டியோ? ஆமாங்கய்யா, இப்படி செய்வேன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப பெருமையா இருக்கு. செல்லதுரை, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஐயாவை வெளியே கூப்பிடு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயா என் முகத்துல கூட முழிக்க மாட்டார். தூரத்துல இருந்து கையெடுத்து கும்பிட்டு போறேன். கூப்பிடியா? நீ நல்லவ. சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல தப்பான விஷயம் வளர்ந்து போச்சு. நீ என்ன பண்ணுவ? இல்ல ஐயா, நான் பாவி. உங்களை எதிரில நின்று பார்த்து பார்த்து உங்களை எதிரியாவே நினைச்சிட்டேன். பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேயா? உண்மை தெரியாம பேசிட்டேயா? மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா தர, இனிமே உன்னை பேர் சொல்லி கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லை. மொத்தமான கெட்டவனாயிட்ட. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் தாய் தாப்பன 25 வருஷமா தெரியும். என் மனைவி 34 வருஷமா தெரியும். என் பிள்ளைய 32 வருஷமா தெரியும். உன்னை எனக்கு 58 வருஷமா தெரியும். என்னைக்குமே என் நண்பனை நான் தப்பு நினைக்க மாட்டேயா. விதி சட்டசபைக்கு போனப்பெல்லாம் இந்த தொகுதியில் உள்ள 89,460 பேருக்கு சேர்த்து தான் பேசிருக்கேன். தவிர ஒன்ன மட்டும் ஒதுக்கினது இல்லையா? நீ யார்? நீயும் என் புள்ள மாதிரி தானே? என்ன இன்ஸ்பெக்டர், இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் தான் அவர் சொன்னேன். 35 வருஷத்துக்கு முன்னே நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறேன். இல்ல ஐயா, நாங்க விட மாட்டோம் ஐயா. இன்ஸ்பெக்டர், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், அதை திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா ஐயாவை விட மாட்டோம். ஐயா தர, எந்த தப்பு செய்யல. போய் சாட்சி சொன்னது நான் தான். அதுக்கு என்ன தண்டனை எனக்கு கொடுக்க? நான் ஏத்துக்கிறேன். ஐயா விட மாட்டோம். விட மாட்டோம் ஐயா.
இப்ப நீங்க சொன்னது உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா என் மனசுல உங்க அப்பாவுக்கு என்ன குத்து உணர்ச்சி நெதுவும் குத்திக்கிட்டே இருக்குப்பா. நீங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. கருப்சாமி, எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு உன் பிள்ளைங்கிட்ட சொல்லிடுப்பா. கை நிறைய அள்ளி தரும் கையில் இப்போ விலங்கு விலங்கு வைரக்கல்ல உப்பு கல்லு தப்பு சொல்லி வழக்கு கிழகுட்டி வலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும் உழன் சொன்ன வார்த்தை இது வாழும் வர வலிக்கும் போதி மரத்தை போல புத்தன் நினைச்ச மரம் போலி மரமாயானதென்னு பத்து தலைமுறைக்கு காவல் காப்ப வரும் காவல் நிலைய